வணக்கம் எல்லோருக்கும், வெல்கம் டு ராவணன் சேனல். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் தி சிக்ஸ் சென்ஸ். இது 1999 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் சைக்காலஜிக்கல் ஃபிலிம் தான். இந்த படத்துடைய ஒன்லைன் பற்றி பார்ப்போம். மேல்கம்னு ஒரு சைல்டு சைக்காட்ரிஸ்ட் இருக்காரு. அவர் ஒரு சின்ன பையனுக்கு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ணலான்ட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு விஷுவல் ஹாலோசினேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிய வருது. ஆனாலும் அவனை க்யூர் பண்ணிடலான்னு நினச்சி அவங்ககிட்ட போகிறாரு. அங்கே போகிறதுனால அவரோட லைஃப்பில் என்னென்ன மாதிரி மர்மமான விஷயங்கள், என்னென்ன மாதிரி திருப்பங்கள் நடக்குதுன்றது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். படத்தோட ஆரம்பத்தில் இவர் பல வருஷமாக பல சாக்ரிஃபைஸ் பண்ணி இவரோட ப்ரொஃபஷனை செஞ்சுட்டு இருக்கிறதுனால இவருக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இவரோட ஒய்ஃப்க்கு இவர் தான் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வருது. அது மூலிமா சின்ன சின்ன சண்டைகளும் இவங்களுக்குள்ளார ஏற்பட்டுருக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இவங்க ரூமுக்கு போகும்போது இவங்களோட ரூம் கண்ணாடி உடஞ்சிருது. திடீர்னு அவங்க பாத்ரூம்குள்ளார யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிற மாதிரி தோணுது. அது யாருன்னு பார்த்தா இந்த டாக்டர் பல வருஷத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு பேஷண்ட் தான் வந்திருக்கான். அவன் இந்த டாக்டரை பார்த்து பயங்கரமாக திட்டிட்டு திடீர்னு ஒரு கன் எடுத்து அந்த டாக்டரை ஷூட் பண்ணிட்டு தானும் சுட்டுட்டு இறந்து போயிடுறான். இது நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டாக்டர் ஒரு சின்ன பையனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அவன் பேர் கோல். அவனை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாருன்னா அவனுக்கு சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அதனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனால் கோல் அடிக்கடி அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கான். அது காரணம் என்னென்னா அவங்க வீட்டில் டைனிங் ரூமில் இருந்த ஏதோ ஒரு பொருள் எடுத்து இடமாற்றி வச்சுட்டு அது எங்கே போச்சுன்னு தெரியலன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அது அவன் தான் எடுத்திருக்கான்னு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா அந்த வீட்டில் அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருமே இல்லை. கோல் எப்பயுமே தனிமையிலே இருக்கான். அவனுக்கு மற்றவங்க கூட சேர்ந்து இருக்க பிடிக்க மாட்டேங்குது. அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால எப்பயுமே டிஸ்டர்ப்டாகவே இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோல் டாக்டர்கிட்ட, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அது ஒரு பெரிய சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறான். அது என்னன்னா அந்த சின்ன பையனால் இறந்து போனவங்களை பார்க்க முடியும், அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசவும் முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை சொன்னதும் அந்த டாக்டர், இவனுக்கு கண்டிப்பாக விஷுவல் ஹாலோசினேஷன் இருக்குது, இவனுக்கு நம்ம எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஆனால் அதனால் அவர் தான் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டுறாரு. அவங்களுக்கு அதனால் கோபம் வந்து வேற ஒருத்தர் கூட அஃபேரில் போகிற அளவுக்கு ஆகிடுது. இதை பார்த்த அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அந்த சின்ன பையன்கிட்ட வந்து இதுக்கப்புறம் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனவர் ஒரு வீடியோ டேப் கேட்குறாரு. கோல் சொன்னது உண்மைதான், அவனால் இறந்தவங்களை பார்க்கவும் பேசவும் முடியுன்றதை நம்புறாரு. அதுக்கான ஸ்ட்ராங் ப்ரூஃபும் கிடைக்குது. அதுவும் அவங்கக்கிட்ட போய் இதுக்கப்புறம் இவங்களை பார்த்தா நீ பயப்படக்கூடாது, அவங்கக்கிட்ட தைரியமாக பேசணும், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த பையன் அன்றைக்கி நைட்டே ஒரு பொண்ணு அவங்ககிட்ட வந்து பேசுகிறா. அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு அடுத்த நாள் மேல்கமும் கோலும் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அது யாருடைய வீடுனா நேற்று அந்த சின்ன பையன்கிட்ட ஆவியாக வந்து பேசின அந்த பொண்ணோட வீடு தான். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது, கோலையும் அவங்க அம்மா அடிக்கடி திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பொருள் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனது யார், கோலுக்கு ஹெல்ப் பண்ண வந்த டாக்டருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் என்ன நடந்தது அப்படின்றதும், இது மாதிரி பல அன்சால்வ்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் சொல்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதையாக இருக்கும். இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸே என்னென்னா ரைட்டிங் தான். ஒரு மிஸ்ட்ரி ஃபிலிமுக்கு தேவையான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஆர்வத்தை தூண்டுற மாதிரி விஷயங்கள், இது எல்லாத்தையுமே கரெக்டாக எண்டு வரைக்குமே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படத்தில் நிறைய சீனில் மேல்கம் வரும்போது ரெட் லைட் எரிஞ்சிட்ருக்கும். அதே மாதிரி படம் ஃபுல்லாக அவர் ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பார். அதுக்கு என்ன காரணன்றதும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். இந்த படம் 6 பிரிவுகளின் கீழே ஆஸ்கர் அவார்டுக்கு நாமினேட் ஆகிருக்கு. இந்த படத்தை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட இயக்குனர் பாண்டிச்சேரியை சேர்ந்த மாகே ஸ்டேட்டில் தான் பிறந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது வீடியோஸை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.